ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் பற்றி முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பிஎம் விஸ்வகர்மா .gov.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் அகைன் ஒரு தடவை நம்ம இதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கானா, ஸோ நம்ம இந்தியாவில் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க பாருங்கள், கைவினை தொழில் செய்கிறவங்க இவங்களுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை ஒர்க்கிங் ஹார்ட் வித் தர் ஹேண்ட்ஸ் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ உங்களுடைய ஸோ சொந்தமாக ஹார்டாக வந்து பார்த்தா கையில் வச்சு கை தொழிச்சு ஒர்க் பண்ணுறவங்க, அதேமாரி டூல்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி முழு விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அபோர்ட் ஸ்கீம்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ஸ்கீம் கைட்லைன்ஸ்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மொத்தமாக 64 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபில். இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக டெப்த்தாக நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி ஈச் அண்ட் எவ்ரி தெரியும்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது, எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமுக்கான ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொன்னமாரி. ஸோ பிஎம் விஸ்வகர்ம ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க கைவினை கலைஞர்கள் அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிஷியன் மற்றும் கிராஃப்ட் பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் திட்டத்துக்கான நோக்கம். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன பாருங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிற ஃபேமிலியாக இருக்கணும். அதேமாரி கைவினை தொழில் செய்கிறீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். உங்கள் ஃபேமிலியில் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா யார் வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட்டை சேர்ந்த எந்த ஸ்கீம்லேயும் சரி எந்த லோனுமே நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிஎம் இஜிபி லோனாக இருக்கட்டும், பிஎம் ஸ்வநிதி முத்ரா லோன், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த லோன் நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு லோனுமே வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ந்தது மட்டும் தான், ப்ரைவேட்டில் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதில் யாராச்சும் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆக முடியும், ஒருத்தர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் வீட்டில் எந்த ஒரு பர்சனுமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு மெம்பர்ஸுமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தகுதி இருந்ததா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், எலிஜிபிள் ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்த தொழில் செய்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உட் பேஸ்டு கொடுத்துருக்காங்க, அதாவது கார்பெண்டர் போட் மேக்கர் இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மர சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இரண்டாவது அயர்ன் மெட்டல் பேஸ்டு ஸ்டோன் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், ஸோ இரும்பு பேஸ்டு அந்தமாரி கல் பேஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த தொழில் செய்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்மர் தயாரிக்கிறவங்க, பிளாக் ஸ்மித் தயாரிக்கிறவங்க, ஹேமர் அண்ட் டூல் கிட் ரெடி பண்ணுறாங்க அவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கல்ச்சர் இருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டோன்லாம் செய்வாங்க பாருங்கள் சிற்பி, அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து கோல்டு சில்வர் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஜுவல் தயாரிக்கிறீங்க, நகை தயாரிக்கிறீங்க, சில்வர் தயாரிக்கினா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளே பேஸ்டு கொடுத்துருக்காங்க, மண்பாண்டம் இருக்குது பாருங்கள், மண்பாண்டெலாம் செய்வாங்க பாருங்கள். களிமண் வைத்து களிமண் வச்சு செய்கிற எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெதர் பேஸ்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
காப்ளர், ஷூ ஸ்மித்து, ஃபுட்வேர் ஆர்டிஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செருப்பு செய்கிறவங்க, ஷூ செய்கிறவங்களாம் இருக்காங்க பாருங்கள், அந்த தொழில் நீங்கள் செய்யினா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேஸ்திரிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ்கட் தயாரிக்கிறவங்க, மேட் தயாரிக்கிறாங்க, ப்ரூம் மேக்கர் தொடப்பம் தயாரிக்கிறவங்க, காயர் வேவர், அப்புறம் டாயில் அண்ட் டாய் மேக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்பர் கொடுத்துருக்காங்க, முடி வெட்டுறாங்க பாருங்கள், முடி திருத்தம் செய்கிறவங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கார்லேண்ட் மேக்கர், ஸோ இந்த தோட்டக்கலையில் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள், கார்டனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் சலவை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபிஷிங் நெட் பேங்கராக இருக்குன்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாருங்கள், ப்ரோன்ஸு, பிரேஸ், காப்பர்லாம், அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எளிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொழிலில் நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக இந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நற்கச்சகமான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்து இந்த ஸ்கீம்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கீம் பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி இந்த ஸ்கீமில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விஸ்வகர்மாக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வித் ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் மற்றும் கார்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கில் வெரிஃபிகேஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிற அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரைனிங்கை மத்திய அரசு வழங்குறாங்க. உங்களுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தா ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்கே போதும், ஒரு 5-7 நாட்களுக்குள்ள அந்த ட்ரைனிங் போதுன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங் டைம் வேணும்னா 15 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்க போது உங்களுக்கு பேசிக்காக 5 நாள் ட்ரைனிங் வேணாலும் ஓகே, இல்லை 15 நாள் வேணாலும் உங்களோட விருப்பம் தான். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு எவ்ரிடே பர் டேக்கு வந்து 500 ரூபாய் ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 5 நாள் ட்ரைனிங் போகிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் மத்திய அரசு சார்பில் ட்ரைனிங்க்கான காஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் அட்வான்ஸ் 15 நாள் ட்ரைனிங் போனால் ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வழங்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டூல் கிட் இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கில் வெரிஃபிகேஷன், இந்த ஸ்கில்லிங்கான ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட டூல்ஸ் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு மத்திய அரசு சார்பில் 15,000 ரூபாய் கிராண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தா கட்டத்தால் 15,000 ரூபாய் கொடுத்துருவாங்க, நீங்கள் டூல்ஸை வந்து வாங்கிக்கலாம், இன்சென்டிவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண போன அவசியமே கிடையாது. 15,000 ரூபாய் உங்களுக்கு டூல் கிட் வாங்குறதுக்கு இலவசமாக வந்து மத்திய அரசு வழங்குறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் கிரெடிட் சப்போர்ட் வழங்குறாங்க. அதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ண லோன் தேவைப்படுதுன்னா எந்த ஒரு கொலாட்ரலுமே இல்லாத ஃப்ரீயாகவே 1 லேக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன் தான் இது, ஃப்ரீ கிடையாது, லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 1 லேக்கு. அந்த 1 லேக்கை நீங்கள் 18 மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 லேக் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லேக் லோனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதை நீங்கள் 30 மாதத்தில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ட்ரன்ஸ் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8% போச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட MOMSC மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், நீங்கள் வந்து பார்த்தா மந்த்லி டிஜிட்டல் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபாய் வந்து பார்த்தா பர் டிரான்சாக்ஷன் வந்து வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்சென்டிவ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து இருக்க போது, நீங்கள் ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த தொழிலாம் செய்கிறீங்க, எனக்கு வந்து பார்த்தா நான் தொழிலை டெவலப் பண்ணும், எனக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் தேவைப்படுதுனா உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக இ-காமர்ஸ் மூலமாக லிங்க் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, ஒரு பிராண்டிங் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் வந்து மத்திய அரசு சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த விஸ்வகர்மா ஸ்கீமோட மொத்த ஸ்கீம் பெனிஃபிட் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஓகேவான பட்சத்தில் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்களே அப்ளை பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் கடந்த ஒரு 2 மாத காலமாக இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, எந்த டிஸ்ட்ரிக்டுமே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. நேற்றுலேருந்து அகைன் இந்த ஸ்கீமுக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுலேருந்து அகைன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கு, அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா,
நீங்களே இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், காமன் சர்வீஸ் சென்டர், உங்கள் ஊரில் நியரஸ்ட்டாக எங்கே காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கோ அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சிஎஸ்சி சென்டர் போகிறதுக்கு முன்னாடி கீழே நான் கொடுத்துருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த வீடியோவில் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பேங்க் புக்கெலாம் தேவைப்படுது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இதுமாரி அவங்க வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஆதார் இகேவிசி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆதார் கார்டில் கேரே கட்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க போகுது. சர்டிஃபிகேட் பக்கம் அந்த ஸ்கீமுக்கான காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் பொறுத்திருக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறது, அந்த இன்சென்டிவ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, லோனுக்கு அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் அப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிஎம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் வரணும். சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இன்சென்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம், அது முடிஞ்சதுக்கப்புறம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கான ஸ்கீமை டெவலப் பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, சம்மந்தப்பட்ட சிஎஸ் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்சி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்து. உங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வச்சு இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமில் வருவாங்க. ஏன்னா தமிழகத்தில் அதிக பேர் பாரம்பரிய தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன், அதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் தெரிஞ்சுக்கோங்க. இதுமாதிரி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் யார் யார்கிட்ட போகும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிட மாட்டாங்க, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் போயிட்டு தான் வரும். ஓகே, ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யாருக்கு வந்து போகுனா, ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் கிராம் பஞ்சாயத்து ஆர் யூஎல்பி லெவல். ஸோ உங்கள் கிராம் பஞ்சாயத்து லெவலில் இருக்காங்க பாருங்கள், ஊராட்சி மன்றம் அவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட தான் வந்து போகும். அவங்க தான் வந்து முத முதல்ல இந்த ஸ்கீமில் உங்களுக்கு தகுதி இருக்கா, நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்களான்றத அவங்க ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ யாருக்கு போகுதுன்னா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த கமிட்டி வந்து இருக்குது, அவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்து அவங்க ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தா அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவாங்க ஸ்டேஜ் த்ரீக்கு. ஸ்டேஜ் த்ரீ யாருக்குன்னா ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்க போது, அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கீமுக்கு அப்ரூவல் வந்து ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமாக மூணு ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கிராம லெவலில் உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் வெரிஃபை பண்ணுவாங்க. மூணு லெவலில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருவாங்க, உங்களுக்கான பிஎம் விஸ்வகர்மா கார்டு மற்றும் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சேம் நீங்கள் லாகின் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கில் வேணால் நீங்கள் திரும்ப ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லோன் வேணுன்னா நீங்கள் திரும்ப ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இருக்க போது. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.